புதிய கோணத்தில் டிடி நெக்ஸ்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு கற்றை நடுப்பக்க கற்றை சசி தரூர் தான் எழுதியிருக்கிறார் இந்த கற்றையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா அருந்ததி ராயை துரத்தும் வழக்கு இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் முன்னாள் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள் வந்திருக்கார் வணக்கம் திரு ஹரி பரந்தாமன் பிரபலமான எழுத்தாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் உபா சட்டத்தின் கீழ் வந்து விசாரிக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார் இந்த கற்றை வந்து சசி தரூர் எழுதியிருப்பது காங்கிரஸ் நாங்கள் என்ன தவறு செஞ்சோம் அது பற்றி பேசுகிறார் ஒரு பேச்சுக்காக இப்படி ஒரு சட்டமாக இப்படி ஒரு தண்டனையான்ற இடத்தையும் நோக்கி இந்த கற்றை நகருது முதல்ல அந்த அருந்ததி ராய் அவர்கள் பேச்சு உபா சட்டம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதாவது அருந்ததி ராய் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் புக்கர் என்ற மிக உ உயரிய விருதை பெற்றவர்கள் உலகம் முழுவதும் அவர் அறியப்பட்டவர்கள் எழுத்தாளராக அவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் டெல்லியில் பேசிய பேச்சு தான் இந்த இப்போது இந்த சர்ச்சை பத்து பத்தில் ரெண்டாயிரத்து பத்து பதினாலு ஆண்டுக்கு முன்னால் என்ன பேசுகிறாங்கன்னா அது வந்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுன்ட்டு ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி கொலையாளிகள் உட்பட்ட மற்ற அனைத்து அரசியல் கைதிகளையும் இஸ்லாமிய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்யணும் அப்படின்ற பேசுகிறாங்க அந்த கூட்டத்தில் பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமான கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பேசிய அந்த பேச்சு தான் இப்போது இந்த ஒரு பதினைந்து நிமிட பேச்சு கிட்டத்தட்ட அதில் அவங்க பேசுகிற பேச்சு தான் அவங்க அமே அந்த ஜம்மு காஷ்மீரை பற்றி அவர்கள் குறிப்பிட்டது தான் வந்து அப்போ வந்து காங்கிரஸ் சர்க்கார் வந்து இந்திய தண்டனை சட்டத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ நூத்தி ஐம்பத்தி மூணு பி நூத்தி இருபத்தி நாலு அதாவது தேச துரோகம்னு வச்சிங்க அது குறிப்பாக சொல்லணும்னா தேச துரோக வழக்காக ராஜ துரோக வழக்கு ராஜ துரோக வழக்கு பிரிட்டிஷார் காலத்து சட்டம் எதுவுமே எப்பவுமே பிரிட்டிஷ் தொடர்ந்து இருக்கு பிரிட்டிஷார் காலத்து சட்டம்னு அதை சுருக்கிட அவங்க அதிகமா அதை பயன்படுத்துனாங்க அடுத்து இவர்களும் பயன்படுத்துறாங்க ஏன்னா அதுல என்ன இருக்குன்னா இந்தியாவை எதிர்த்தல்ல

ரமணா அவர்கள் வந்து தலைமை நீதியாக இருக்கும்போது அனைத்து இந்த தேச துரோக வழக்குகளுக்கும் தடை கொடுத்தார் இந்தியா முழுவதும் அதையும் தொடரக்கூடாது புதுசாகவும் சாஷிட் போடக்கூடாது இருக்க வழக்கை நிறுத்தப்பான்ட்டார் அந்த பின்னணியில வந்து அது அந்த வழக்கு எல்லாமே நிற்குது எதுவுமே இப்போ கிடையாது அப்ப இவங்க வந்து இப்போ பதினாலு வருஷம் பொறுத்த தூசி தட்டி அதை ஒரு கொடுமையான சட்ட உப்பா சட்டம் பண்றதுக்காக வழக்கு நடத்துறதுக்காக இப்ப பிறக்கக்கூடிய பாஜக அரசு முயற்சி செய்யுது அது வந்து இன்னைக்கு சசி சசிதரூர் தேவையில்லை என்றாரு ஆனால் அந்த அம்மா அந்த மாதிரி பேசுனதை வந்து அவர் ஆதரிக்கல தவிர அத வந்து அதுல உடன்பாடு இல்லை அவருக்கு ஆனால் இது வந்து எக்ஸசிவ் கூடுதலான இது தேவையில்லை அப்படின்றாரு எங்கேருந்து வந்து பேசுவதே அந்த அம்மா பேசுவதே தப்பு இல்லைன்னு நான் நான் சொல்கிறேன் பேசுவது ஒரு ஒரு பேச்சுரிமை இருக்கு பாருங்க பேச்சுரிமையே த வந்து தவறில்லை அப்படின்றது நான் முதல் கட்டமாக சொல்லிடுறேன் இல்லை அதில் காஷ்மீர் குறித்து அவங்க பேசியது காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருக்குது அவங்க பேசிய அந்த கூட்டத்தின் நோக்கமே விடுதலை தான் சுதந்திரம்தான் ஒரே வழி அப்படின்னு பேசுகிற போது ஒரு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருப்பதை வந்து நீங்கள் பிரிக்கிற மாதிரி பிரிவினைவாத எண்ணத்தோடு பேசுவதை எப்படி அனுமதிக்க முடியும் அதுக்கு தானே இந்த உபா போன்ற சட்டங்கள்லாம் மிக கடுமையாக அதை கண்ட்ரோல் பண்ணுது நீங்கள் நீங்கள் நல்ல கேள்வி அதாவது அவங்க காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய பகுதியாக எப்போதுமே இல்லைன்னு வாதாடுறாங்க எப்போதுமே இல்லை நெவர் வாஸ் எ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சு ஆகஸ்டில் சுதந்திரம் பெறும்போது இந்தியாவினுடைய பகுதி இல்லை அது அது வந்து ராஜா ஹரி சிங்கிறவரால் ஒரு இந்து ராஜாவால் தான் அது ஆட்சியில் இருக்குது அவர் நாற்பத்தி ஏழு அக்டோபர் பின்னாடி தான் அதை வந்து இந்தியாவுடன் நினைக்கிறாரு அப்போ இருக்கக்கூடிய மக்கள் இயக்கம் அது ராஜாவுக்கு எதிர்த்த இயக்கம் ஷேக் அப்துல்லா இயக்கமும் அதை ஒத்துக்கிறாங்க அப்போ வருது அப்படி வரும்போது இன்றும் கூட உலக அளவிலே இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரிங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மேப்லேயும் இந்தியாவின் பகுதியாக அவங்க யாரும் காமிக்கிறது இல்லை இன்னைக்கு அதே மாதிரி ஒன் தேர்ட் ஆஃப் காஷ்மீர் வந்து ஆசாத் காஷ்மீர் இருக்கு இப்போ அதை வந்து அது வந்து பாகிஸ்தானுடைய ஆளுமையின் கேடு இல்லை ஆசாத் காஷ்மீர் தனியார் ஆனால் பாகிஸ்தானுடைய நெருக்க அதிகமான ஆளுமையின் கேடு இருக்கும் ஏன்னா இல்லாட்டி அவங்களும் தாக்குப்பிடிக்க முடியுமா இவ்வளவு இந்திய அரசு பக்கத்தில் இருக்கும்போது அது அது இருக்கும் அதனால காஷ்மீரிகள் இருக்காங்க பாருங்க நாம் தமிழர்கள் மாதிரி காஷ்மீரிகள் இரண்டாக பிரிந்து இருக்கிறார்கள் அதாவது ஆசாத் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்னு பிரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து காஷ்மீரிகள் என்ன அவங்க வந்து இந்தியாவுடன் போகணுமா பாகிஸ்தானுடன் போகணுமா தான் முக்கியமானது இல்லை அவர்கள் தனி நாடாக ஆகணுமா அப்படி என்பதை முடிவு செய்வதற்கான உரிமை காஷ்மீரிகளுக்கு உண்டு என்று அருந்ததிராய் பேசலை பண்டிட் ஜவஹர்லால் நேரு பேசியிருக்கார் தொடர்ந்து பேசியிருக்கார் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரையில் தொடர்ந்து இது பிரச்சனை சம்பந்தமாக முதல் முதல் பாராளுமன்றம் இருக்கு பாருங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருக்க பாராளுமன்றம் அதாவது அரசமைப்பு அவைதான் பாராளுமன்றம் அங்கே பேசியிருக்காரு அரசமைப்பு அவையில் பேசியிருக்காரு பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரிக்கு அனுப்பிய டெலகிராமில் இதை பற்றி பேசியிருக்காரு அதாவது காஷ்மீர் மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும் யா எதை யார் எங்கே போகணும் அப்படின்றத பற்றி சுய நிர்ணய உரிமை அவர்களுக்கு உண்டுன்ட்டு அவர் பேசியிருக்காரு இந்தம்மா பேசல அம்மா அதான் சொல்லுது அவர் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஐநா சபையில் பேசியிருக்காரு நேரு அவர்கள் அடுத்து வந்த மேனன் அவர்கள் கிருஷ்ண மேனன் அவர்கள் பேசியிருக்காரு ஐம்பத்தி ஏழு வரையில் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசியிருக்காரு என்ன காஷ்மீர் மக்களுக்கான உரிமையை காஷ்மீர் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர் நாங்கள் உயிர் வாக் அவுட் உயிர் ஃபிட்டு அங்கேருந்து நான் வந்துடுறோம் காஷ்மீர் மக்கள் தான் முடிவெடுக்கணும் பிளிபிசைட் அப்படின்ற ஒரு ரெஃபரண்டம் இல்லை இது அவர் சொல்றாரு அப்போ நேரு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இருபத்தொன்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒரு எழுதுது முதல்ல நேருவை மேலே கிரிமினல் வழக்கு போடுங்க ஏன்னா இப்போ காங்கிரஸ் அரசு நேரு அது சொல்லுது ஒன்று இன்னொன்று நான் சொல்றேன் இருபத்தி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பேத்கர் வந்து ராஜினாமா செய்கிறார் சட்ட அமைச்சரா ராஜினாமா செய்யும்போது அவர் ராஜினாமா செய்கிறதுக்கான காரணங்களை அவர் சொல்றாரு அந்த காரணங்களை சொல்லும்போது அவர் வந்து முக்கியமாக இந்து சொல்லுவார் சொல்லுவார்னு பல காரணங்களை சொல்கிறப்ப இது முக்கியமாக சொல்கிறார் காஷ்மீரை பற்றி சொல்றாரு நம்முடைய ரெவின்யூ வந்து முந்நூற்றம்பது கோடியில் நூற்றி எண்பது கோடியை நம்ம இராணுவத்துக்காக செலவு பண்ணுறோம் ஏன்னா இந்த காஷ்மீர் நம்ம ஃபாரின் பாலிசியால் செலவு பண்ணுறோம் இதில் வந்து யார் சரி யார் தவறு என்று பார்க்க கூடாது தட் இஸ் நாட் ரியல் இஷ்யூ ரியல் இஷ்யூ வாட் இஸ் ரைட்டுன்றார் வாட் இஸ் ரைட் ஹூ இஸ் ரைட் ஹூ இஸ் ராங் இல்ல வாட் இஸ் ரைட் எது சரி எது சரி எது சரின்னு அவர் சொல்றாரு மை வியூ ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ரைட் சொல்யூஷன் இஸ் டு பார்ட்டிஷன் காஷ்மீர் கிவ் த ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் பார்ட் டு இந்தியா அண்ட் தி முஸ்லீம் பார்ட் டு பாகிஸ்தான் we are really not concerned with the muslim part of kashmir it is a matter between the muslims of kashmir and pakistan தே மே டிசைட் தி இஷ்யூ ஆஸ் த லைக்ன்றாரு அப்போ இதை விடவா இந்த அம்மா கூடுதலாக சொல்லிடுது இப்போ ஒரு இடம் வருவோம் பேச்சுரிமை கடுமையான சட்டங்கள் இந்திய இறையாண்மைன்னு இருக்கிறப்ப உபா சட்டத்தின் கண் கொண்டு பார்க்கிறப்ப அது தவறாதானே இருக்கு ஒரு அங்கமாகி விட்டீங்க இந்தியாவை பிரிப்பது பிளவுபடுத்துவது போல் பேசுகிற போது சட்டம் பாயதானே செய்யும் அது காலதாமதம் இருக்கலாம் ஆனா உபா சட்டத்தை போட்டது தவறுன்னு சொல்ல முடியுமா அதாவது ஒவ்வொருத்தருடைய கருத்து தான் இப்போ என்னுடைய கருத்து போடக்கூடாது இதன் மூலமாக ஒரு வாய்ஸ நீங்க சைலன்ஸ் பண்ணக்கூடாது அவர் வந்து வாய்ஸ்லெஸ் அம்பேத்கர் அதை கூட சொல்றாரு என்றாரு வாய்ஸ்லெஸ் வேறு சைலன்ஸ் பண்றது வேறு நீங்க இப்படிலாம் சைலன்ஸ் பண்ணக்கூடாது நீங்க இப்போ சரிங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் கேட்குற தமிழ் ஈடம் சரியா தப்பா என்னதான் நீங்க என்ன நான் கேக்குறேன்னு நினைக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பலருமே வந்து ஈழம்தான் அப்ப எப்படி இலங்கைக்குள்ளார ஏன்னு சொல்றாங்கன்னா ஈடத்துல இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய அபிலாஷை இது இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ரெண்டாம் உலக போருக்கு பின்னர் ஐநா சபை வந்ததுக்கப்புறம் தேசிய இனங்கள் தனியாக ஒரு நாடு அமைப்பதற்கான உரிமையை அங்கீகரிக்குதுங்க இன்றைக்கி உலகத்தில் இப்போ கூட தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுங்களேன் தனி தமிழ்நாடுன்னு சொல்லுவதே சட்டவிரோதம் கிடையாது இப்போ கருத்துரிமை பேச்சுரிமை அப்படின்றதுக்கு எல்லையே இல்லையா இல்லை எல்லாம் இருக்குது இப்போ சட்டம் எப்படி வயலன்ஸாக தூண்டக்கூடாது நீ இப்போ அமர்த்தியாசன் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு இந்தியாவுடன் இல்லாமல் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு கேரளாவின்னு சொல்கிறாரு அது ஐரோப்பா நாட்டுக்கு இணையாக இருக்குன்றாரு அப்போ அமத்யாசன் பெர் வளர்க்கப்பட போகிறீங்களா ம் ஆ அப்போது நான் இன்னும் ஒன்றும் ஒன்று கேட்குறேன் சரி இதை மறந்துடுங்க அதாவது ஈழத்தை கூட மறந்துடுங்க அப்போது கிழக்கு வங்கம் வந்து பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக இருந்தது நாற்பத்தி பிரிந்த போது இருந்தது கிழக்கு வங்கம் பங்களாதேஷாக போனப்போ ஏன் இந்தியா ஆதரித்தது ம் பங்களாதேஷ் மக்கள் அப்போ கிழக்கு வங்கம் மக்கள்னுடைய அது கோரி நியாயமான கோரிக்கை இருந்தது அப்ப காஷ்மீரி மக்களுடைய கோரிக்கை நேரம் சொல்றாரு கருத்து கணிப்பு மூலமாக நாங்கள் வந்து அதை அறிகிறோம் பேசுறதுல யாராச்சும் ஆயுதம் தூக்கணும் எடுத்து சுடணும் அப்படின்னா தான் தவறே தவிர ஒரு பேச்சுரிமையே சொல்லுவது வந்து எப்படி இது தவறு இந்த பேச்சுரிமை வன்முறைவாத இயக்கங்கள் இந்தியாவை பிளவுபடுத்துகிற நாசகார சக்திகளுக்கு ஒரு அவங்க நடவடிக்கை எடுங்க இவங்க எழுத்தாளர் ூர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ற போது காங்கிரஸ் அரசு இதை எப்படி கையாண்டதுன்றப்ப அவர் சொல்ல நாங்க ராஜ துரோக வழக்கு போட்டோம் பெருசா நடவடிக்கை எல்லாம் எடுக்கல அந்த வழக்க கூட தொடரல அப்படியே நிக்குது ஆனா அது ராஜ துரோக வழக்கு போட்டதும் நீங்க தவறுன்னு சொல்றீங்க சொல்லிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு அனைத்து ராஜ துரோக வழக்குகளுக்கும் நீதிபதி ரமணா அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தபோது இந்தியா முழுவதும் கூடிய அனைத்து ராஜ துரோக வழக்கு அல்லது தேச துரோக வழக்கு சொல்லுங்க நூத்தி இருபத்தி நாலு ஐபிசி இந்திய தண்டனை சட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளுக்கெல்லாம் தடை கொடுத்தார் எல்லா வழக்கையும் நிறுத்தினாரு புதுசா இந்த வழக்கு தாக்கல் பண்ண கூடாதுன்னு சொன்னார் அப்போ ஏன்னாங்க அது வெள்ளக்காரன் என்ன போட்டான்னா இந்திய அரசு இல்லை கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமோ அல்லது காங்கிரஸ் அரசாங்கமோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தை வந்து வேலை அவ ஒரு அவநம்பிக்கை வருவது போல நீங்கள் பேசினாலே அது தேசத்துரோகம்ன்றாங்க எதிர்கட்சிக்கு வேலை என்ன ஆளுங்க ஆளு அரசே ஆளுங்கின்ற அரசாங்கத்தை இந்தியா இந்தியா என்கின்ற இறையாண்மை கொண்டதல்ல அரசாங்கத்துக்கும் பேரில் வெறுப்பு உண்டாக்குறதா எதிர்க்கட்சியோட வேலை ஆகான்னு புகழ்றத வேலை எதிர்க்கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தை பிஜேபி புகழ்ந்தாங்களா இப்போ பிஜேபி பிரசாரத்தை காங்கிரஸ் புகழுமா அத வந்து தேச துரோகம் என்று நூத்தி இருபத்தி நாலு அப்ப சொல்லுது அதனால அது வேண்டாம் அப்படின்றதுதான் அது பொதுவான பொதுவான கருத பதினாலு ஆண்டுகள் கழித்து நீங்க இத தொடறீங்கன்னா மாற்று கருத்துகளுக்கு இந்த அரசு பாஜக அரசு இடம் கொடுக்கலன்னு கருத வேண்டி இருக்கு அதுதான் அதுதாங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாம் உலக யுத்தம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சீங்க ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி இருந்தது கூட சட்டப்படி சரியானது தான் உலக உலக அளவில் ஆனால் நாற்பத்தஞ்சு ரெண்டாம் உலக யுத்தத்திற்கு பின்னர் வந்த ஐநா சபையில் இந்தியா மக்கள் இந்திய மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் செல்லுபடியாகும் அது சுயநிர்ணய உரிமை என்றார்கள் அதுதான் ஈழ மக்களுக்கும் அதுதான் ஒவ்வொரு தமிழ் தமிழ் மக்களுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் ஏன்னா நம்ம வந்து கூட்டாட்சின்ற அடிப்படையில் ஒன்றா இருக்கும் ஆனால் நீ இந்த கூட்டாட்சியை வந்து நீங்கள் வந்து உண்மையில மதிக்கலைன்னு கே இந்த கேள்வி வரும் இப்போ நம்ம ஊரில் எங்கே பொறுத்தாலும் மெட்ரோ தோண்டி வச்சுருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு விசா கூட தரல மத்திய அரசு அப்போ தமிழ்நாட்டிற்கு மக்கள் கேட்பாங்கல்ல பெரியார் ஒரு கேள்வி கேட்குறாரு ஐம்பத்தி ஏழு அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துறாரு இந்தியாவில் அவர் தான் ஒரே ஒரு நபர் கொளுத்தியவர் அவர் சாதியை ஒழிக்காத அரசமைப்பு சட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு அதிகாரங்களை தராத அரசமைப்பு சட்டம்ன்றாரு நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எவ்வளோ இருந்தால் நீங்கள் சட்டம் போடலாம் பாதி எவ்வளோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எங்கே இருக்குது உங்ககிட்ட ஆனால் இல்லை அரசமைப்பு சட்டத்தை திருத்த கொண்டு வரணும்னா டூ தேர்டு வேணுமே நானூறு பேர் வேணுமே நீ என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு பெரியார் இதற்கான ஏற்பாடு வேணும் சோ இதெல்லாம் ஒரு மாற்று குரல்களாக ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துற குரலாக தான் பார்க்கணும் கூட்டாட்சியை பலப்படுத்தணும் அன்னைக்கு ஐம்பத்தி ஏழு சொன்ன பெரியாருக்கு பின்னர் மேலும் மேலும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அங்க யூனியன் லிஸ்ட் இருக்கு பாருங்க அதை கன்கரன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் இல்ல மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் கொண்டும் போய் அவங்க அதிகாரத்தை கொண்டு போயிட்டாங்க கண்கரன் லிஸ்ட் கண்கரன் லிஸ்ட்னா ஒன்றிய அரசு தான் செல்லும் அவங்க போடுறது தான் செல்லும் நம்ம ஒன்றும் பண்ணிட்டு மாதிரி அப்போ இந்த இந்த அதிகார குவியல் இருக்கு பாருங்க அதை எதிர்த்த குரல் நிச்சயமாக எழும் இப்போ ரெண்டு விழுமியங்கள் இது போன்ற சிக்கல்களை பற்றி பேசுகிற போது ஒன்று தேச பாதுகாப்பு தேச நலன் அது பிரதானப்படுத்தப்படுகிறது அதன் கீழ் தான் இது போன்ற கடுமையான சட்டங்கள் வருது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீவிரவாத நடவடிக்கைகள் பிரிவினைவாத செயல்கள்லாம் இருக்கிறப்ப மிக கடுமையான சட்டங்கள்லாம் வருது இன்னொரு பக்கம் கருத்துரிமை பேச்சுரிமை அப்படின்னா இந்த கோடு இதற்கு இடையில் ஒரு மெல்லிய கோடு கிழிப்பதில் தான் சிக்கலாம் அந்த மாதிரி அது அப்படி தான் இந்த அருந்ததிராய் அவர்களின் பிரச்சனையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அதாவது தேச நலன்ன்றது என்னங்க இப்போ சைனாவோட ஒரு யுத்தம் வந்தது அல்ல பாகிஸ்தானோட யுத்தம் வந்தது அப்பெல்லாம் இருக்கும்போது தேசத்தை பாதுகாக்கிறத பத்தி யாருமே இரட்டை கருத்து வச்சுக்கிட்டே இல்லை ஆனால் கருத்து உரிமைன்றதை பொறுத்தவரையில இந்த விடுதலை அடைந்த நாடுகள் இருக்கு பாருங்க அங்கதான் இது பெரிய அளவுல இருக்கு ஏற்கனவே இப்போ நம்ம ஆட்சி செய்தார்கள் பிரிட்டன் பிரிட்டன்ல பிரிட்டன்ல ஸ்காட்லாண்டு தனியாக பிரிஞ்சு போகணும் வேணாமான்ட்டு கருத்து கணிப்பு வைக்கிறாங்க தோத்து போது அது வேறம் வைக்கிறாங்க அது பிரச்சனையே இல்லை ரெஃபரண்டம் வைக்கிற அளவுக்கு அந்த அரசு ஒத்துக்குது ஆனால் குறுகிய வாக்குல வந்து இல்லை இல்லை அங்கே பிரிட்டிஷோட தான் இருக்கணும்ன்ட்டு முடிவெடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரெஃபரண்டத்துல அப்போ யூகேவில ஐரோப்பாவில் இந்த பிரச்சனை அணுகப்படுற விதமும் இந்தியாவில் அனுகப்படுற விதத்தையும் நாம இன்னைக்கு விவாதிக்கணும் நாம இன்னும் பழைய மாதிரி தான் அடிமை தான் இருக்க பாருமா பறந்து சிந்திக்க போறோமான்றதுதான் ஏங்க நீங்க இப்போ அவர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு நான் சொல்றப்போ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முன்னூத்தி ஐம்பது கோடி வந்து மொத்த நம்முடைய செலவு பட்ஜெட்ல அதுல நூத்தி எண்பது கோடி ராணுவத்துக்கு செலவு பண்ணுன்றாரு அதில் மிக பெரும்பாலும் காஷ்மீர் பகுதியில் செலவு பண்ணுறோன்றார் இன்னைக்கு அதை விட மோசமாக இந்த கடந்த அறுபதாண்டில் இதான் நடக்குது ஹாம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட்னு ஒன்னு போட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்முடைய ட்ரூப்ஸை வச்சுக்கிட்டு அங்கே நடத்துகிற ஜனநாயகமானு நான் கேட்குறேன் இன்னொன்று கால வரையறை இல்லை இல்லாமல் இப்போ இந் தமிழ்நாட்டிலேயே இந்திய போராட்டம் நடக்குது அப்போ வந்து ஆர்மி வருதுங்க ஒரு மூணு மாசம் வருது திரும்பி போயிடுது ஆனால் அங்கே நிரந்தரமாக ஆர்மி வச்சிருப்பது என்ன ஜனநாயகம் இன்னொன்று நம்ம அருந்ததி ராய் சிக்கல் இதையொட்டி பலர் இப்போ புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் இந்த உபா சட்டம் போது நம்ம அந்த சட்டத்தை பற்றியும் பேசுகிற போது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்குகள் உபா சட்டத்தின் கீழ் வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படுவது ரொம்ப குறைவாக இருக்குது எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நிரூபிக்கப்படுதல் குறைவாக இருக்குது ஆனா தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்குதுன்னா எப்படி இந்த சிக்கல் காங்கிரஸும் குற்றவாளிகள் ஏன்னா இந்த உப்பா சத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்தது அறுபத்தி ஏழுல வந்த போது அப்போ நடந்த இந்தி எதிர்ப்போராட்டம் இங்க தமிழ்நாட்டில வந்து திராவிட நாடு கோரிக்கை இது சம்பந்தமான பிரச்சனையோட அது போயிடுதே தவிர தாண்டி இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி நான்கிலே அதற்கு திருத்தம் வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல இவர்கள் ஆட்சி ரெண்டாயிரத்தி எட்டுல மீண்டும் ஒரு திருத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு திருத்தம் இது அதுல வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பையில நடந்த தாக்குதல் அதை ஒட்டி திருத்தம் கொண்டு வந்து என்ன கொண்டு வராங்க தேசிய புலனாய்வு முகமாக கொண்டு வந்து அந்த உப்பாவுக்கு கொடூரமான பற்களை ஒரு வெப்பனைஸ் பண்றாங்க

ஸ்பெயினில் ஒரு பகுதி கேட்லானான்றவங்க தனி நாடு கேட்டு போராடுறாங்க அங்கே இந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் இல்லை நான் என்ன இருந்தாலும் தீவிரவாதமே கிடையாது சரி தீவிரவாதம் நீங்கள் அவங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இருக்கட்டும் தேவைப்பட்ட வா கருத்து கணிப்பே நடத்துங்க கருத்து கணிப்பை நடத்திய தோல்வி அடைஞ்ச வாய் முடிப்பாங்க இப்போ ஸ்காட்லாண்டில் என்ன நடக்குது அதே மாதிரி கனடாவில் கியூபக்ல என்ன நடக்குது ஜனநாயகத்தை திறந்து விட்டா எங்க எங்க ஏசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருந்தாங்க இன்னும் நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம் அங்க நம்மளால பறந்து சிந்திக்க முடியல அதனாலதான் அம்பேத்கர் இத சொல்றாரு அப்ப அம்பேத்கர் இவ்வளவு தெளிவா சொல்றாரு

மறுபரிசீலனை மத்திய அரசு செய்யணுன்றாரு உங்கள் பார்வை மிகச் சுருக்கம் சார் அது நிச்சயமா உலக அளவிலே இந்த ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் வந்து ராய் மேல் நடக்கூடிய நடவடிக்கையை நிச்சயம் எதிர்ப்பார்கள் எங்கருத்து சசி தரூர் மட்டுமல்ல உப்பா மாதிரியான கடுமையான சட்டங்களை ஒரு இவர் இவங்க இந்த அம்மா ஒரு எழுத்தாளர் அவங்க ஒன்றும் பயங்கரவாதி கிடையாது இவங்களும் பயங்கரவாதின்னு சொல்லலை சரி சரி இவங்களே டெரரிஸ்ட் சொல்றாங்க இதே உப்பால சரி ஆனால் அதனால இவங்களுக்கு வந்து இந்த இந்த நடவடிக்கை தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட நன்றி உங்கள் விரிவான பார்வையை முன்வைத்தீங்க மிக்க நன்றி